பாத்தியா ஒரு மர்மம் உண்டாயிருக்கா இது எம்மாம் பெரிய விஷயம் இதான் கண்ணுக்குள்ள பாத்தியா இதே நம்ம பேட்டையாடா இன்னாக்கு ஷேர்க்கு இந்த பார்பாஜிமா அந்த கிரேவே உங்களுக்கு டென்மார்க் நம்புது நம்மள பேட்டைன்னு தெரியும் நம்ம சொந்தக்காரங்கள கூப்பிட்டு வரேன்னு சொல்லி நம்ம பேட்டைலாம் கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷன் ஜமா அந்த கிரேவே உங்களுக்கு டென்மார்க் நம்புது நம்மள பேட்டைன்னு தெரியும் நம்ம சொந்தக்காரங்கள கூப்பிட்டு வரேன்னு சொல்லி நம்ம பேட்டைலாம் கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷன் ஜமாச்சிருவோம் இங்க வந்த தான எல்லாரும் கோ டாங்க் சொன்னேன் புட்டே புட்டே
வம்சத்துக்கு மாயா கண்டு வந்துகிட்டு படிவு பொண்ணு புரிஞ்சு பூமிய போடு வந்த வெளி மன்னாரோடு ஐலாப்பூரு மச்சான் கூட மாமல்லத்து மாடி முடி சேர்ந்தாச்சு வம்சத்துக்கு மாயா கண்டு வந்துகிட்டு படிவு பொண்ணு புரிஞ்சு பூமிய போடு சித்தப்பா தங்கச்சிக்கு குழந்தை பிறக்க போறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன சித்தப்பா என் பொண்ணு பட்டு கட்டின பட்டுக்கு பெருமை நூல் புடவை கட்டின நூலுக்கு பெருமைமா அவன் புடவை கட்டுற அழக பார்த்து ஊர் பெண்கள் எல்லாம் பொறாமப்படுவாங்க அப்பேற்பட்ட பொண்ணு உடம்புல துணியே இல்லாம நட்டது ராத்திரி வெளியில நிக்க வச்ச அந்த சண்டாளி அவளை உமூலமா பழி வாங்கணும் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனா நீ வயத்துல குழந்தையோட வந்து நிக்கிற உனக்கு இந்த பந்தம் பாசம் இதெல்லாம் வந்துடும் இனிமே உன்னால இப்படி பழி வாங்க முடியும் சித்தப்பா அந்த வேலை என்கிட்ட விடு நான் பாத்துக்கிறேன் எங்க என்ன எடுத்து போற எல்லாம் தண்ணி கேட்டதா ஐயோ இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட கூடாது குடிக்கணும்பா இந்த பாரு இத குடிச்சா வீரன் ஆகலாம் இத குடிச்சா கவலைய மறக்கலாம் இத குடிச்சா குதிரையே அடக்கலாம் இத குடிச்சா அடங்காத யானையே அடக்கலாம் அடங்காத யானையே அடக்கலாம் நான் அடங்காத பொண்டாட்டிய ஒரே தம்ல அமுக்கிடலாம் பொண்டாட்டி அடக்கலாமா உட்காந்தே அடக்கலாம்பா ஐயோ 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 மாட்டிக்க போது உள்ள ஐயோ 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 எதிர்பார்த்த தானே கவலை சமந்திமா டர்ரு அம்பாலே தேடி ஐயம் அறிவு செல்வம் தங்கம் ஆழையும் என்னேசமும் ஆஹா போதை உனக்கு வந்து விட்டதா சும்மா இருங்க இந்த வயசு இதெல்லாம் தேவையா உங்களுக்கு மன்மதலி இல்லையை வர முகம் கண்ணே நில்லு கண்ணு ஐயோ நில்லு எங்க ஓடுகிறான் என்னை விட்டு விட மாட்டேன் கண்ணு எங்க ஓடுகிறான் கண்ணு நில்லு அண்ணா உனக்கு ஒரு தம்பி பிறக்க போறான் வாக்கு கொடுத்து விட்டு நிறைவேற்ற வேண்டும் நில்லு கண்ணே நில்லு கண்ணே நில்லு இந்த வயசுல தப்பு இல்ல நடுவில் ஓடி இந்த வயசு மேல இவருக்கு தேவையான்னு கேக்குறேன் நான் புடவை எடுத்துட்டு வரேன் விட மாட்டேங்கிற தடுக்கிறத நான் கஷ்டப்பட்டு செவரே குதிச்சு வந்தேன் ஐயோ கோவத்துல உங்க முகம் அப்படியே தக்காளி பழம் மாதிரி செவந்து போச்சு குளிர் ஜுரம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது கை காலெல்லாம் உதறதே ஐயோ ரொம்ப அசிங்கமா இருக்குல்லத்த அவமானமா இருக்குல்லத்த
அப்படியே கேவலமா இருக்குல்லக்க. அதெல்லாம் சரி அத்த, எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சு பேரம் பேத்தி எடுக்கிற வயசு வந்ததுக்கு பிறகும் கூட உங்க உடம்புல இவ்வளோ அச்சம் இருக்க. இதே மாதிரி ஒரு வயசு பொண்ண அர்த்த ராத்திரியில வாசப்படியில அரையும் குறையுமா நீங்க நிக்க வச்சீங்களே, அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? மாமியாருக்கு ஒரு காலம் வந்தால் மருமகளுக்கு ஒரு காலம் வரும். அப்பா ஐயோ, கிழவிக்கு இன்னும் திமுறானங்கள பத்தியா? கொழுப்பா குறைக்கிறேன். ஐய், அத்தைக்கு மாமனுக்கு ரொமான்ஸா? நீ உன் வேலையை பாரு. போச்சுடா. ராத்து நடந்து நினைஞ்சு பார்த்தேன். ஏன் விசில் அடிச்ச? பொண்டாட்டி தானே விசில் அடிச்சேன். என்ன இன்னைக்கு ராத்திரி பாருங்க. ருசியா இருக்குன்னு அர்த்தம். சும்மா மாங்கா மறையா? கரெக்ட். அல்வா குடு. அல்வா? ஏய் வெல்கார்ச்சி, குடி அல்வா. ஏம்மா, செத்து போனவங்க மூத்த மருமகள் தான் பேய வந்திருக்கு. பொண்டாட்டிக்கு பேய்க்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணுதான்டா. அல்வா குடு. அல்வா அம்மா. ஆய் ஆய் குடலா.
என்ன பண்ற தூக்குறேன்பா முடியல முடியலையா நீ என்ன மறந்தனா இழுத்துக்கிட்டு போ சரி சந்தேகமே இல்லம்மா உங்க மூத்த மருமகதாம்மா பேயா வந்திருக்கு இது எப்படியாவது நம்ம ஒழிச்சு விரட்டலடா நாம தான் அல்வாவில விஷம் கலந்து கொடுத்தோங்கிற உண்மை வெளியில வந்துருமா ஏய் அடியே காத்தாயி கருப்பி கையொடிஞ்ச சகப்பி இங்க வந்திருப்பதாருன்னு சொல்லுங்கடி அடியே செக்காட்டும் சகப்பி தெக்கு தெரிச்சிருக்கியே இவளாட்டி வைப்பதாருன்னு சொல்லுங்கடியே இல்லன்னா அண்டமெல்லாம் கிடுகிடுக்க பாட போறேண்டி நீ துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓட போறேடி ஆஹா என்ன
என்ன மாதிரி ஏமா ஒரு மாதிரி இருக்க சித்தப்பா இதுவரைக்கும் நீங்க சொன்னதை தான் நான் செஞ்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க சொல்லாத ஒரு காரியத்தை செய்ய போறேன் இதனால என் குடும்ப வாழ்க்கைக்கு கூட சோதனை வரலாம் ஜோசியரை கூட கன்சல்ட் பண்ணிட்டேன் எனக்கு பேரன் தான் பொறுப்பான்னு அவர் சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல பேரன் பிறந்த அதிர்ஷ்டத்துல எனக்கு நிறைய சொத்து கிடைக்குமா எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க என்னடியம்மா இப்படி கேக்குற முழுகாம இருக்கியே பாத்துட்டு போலான்னு வந்தா இப்ப நான் ஒண்ணும் மாசமா இல்ல நேத்தே கலைச்சிட்டேன் பயத்துல வளர்றது உங்க வீட்டு சொத்தா இது உங்க சொத்து மருமக வேணும் பேரம்பேத்திங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கு தான் குழந்தை குட்டிங்கன்னு ஆசை வரணும் நீங்க தான் பணம் வேணும் நகை வேணும் பேர அலைஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே உங்களுக்கு ஏன் ஆசை எல்லாம் வருது வாரிசு வேணுமா உங்களுக்கு இதுதான் உங்க வாரிசு இது உங்களை பாட்டின்னு கூப்பிடும் உங்க மகனை அப்பான்னு கூப்பிடும் உங்க புருஷனை தாத்தான்னு கூப்பிடும் இத கொஞ்சுங்க பால் ஊட்டுங்க தாளாட்டுங்க குளிப்பாட்டுங்க உங்க குடும்பம் தழைக்கும் இந்த குடும்பத்துல இன்னும் ஆம்பள பிறந்தா அத வச்சே நீங்க இன்னும் எத்தனை பொம்பளைங்க வாழ்க்கை அழிப்பீங்க அதனால தான் நான் பரிசானாலும் பரவாயில்லைன்னு என் வயத்துல உள்ளதாயிச்ச நல்லா யோசிச்சு பாருங்க இதே மாதிரி தானே நீங்க ஒரு பொண்ணோட கருவை கலைச்சீங்க கடவுளா பார்த்து இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்தான் அத வேண்டான்னு பணத்தாசை புடிச்சு நீங்க அழிச்சீங்க இனி ஜென்மத்துக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குமா டே பாலு என்னடா இது உன் பொண்டாட்டிய பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் பொண்டாட்டி குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா இருக்கிறதே குழந்தைதான் எப்போ ஈவு இருக்கம் இல்லாம அதைய கழிச்சிட்டு வந்தியோ இனிமே நீ குடும்ப வாழ்க்கைக்கு லாய்க்கே இல்லை போ வெளியே போடி வெளியே யாரும் இல்ல